வணக்கம் குருநாதாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம காட்ஸ்லா வர்சஸ் காங் அந்த மூவி நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்தை வந்து பார்த்துட்டு வந்து நைட்டு 10 மணிக்கு அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் கொடுக்குற பைசாவுக்கு ஒருத்தா இல்லை வந்து அதுமாதிரி வந்து படம் வந்து எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா, ஃபஸ்ட் பார்ட்டோட இந்த படம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து தான் அது காங்கோட பிறப்பிடும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம மோனாருக்கு வந்து காங்கே கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்காக ஸ்கல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்துக்குள்ளே வந்து நம்ம காங்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி காங்கு வந்து வெளியே போணுச்சுன்னா கண்டிப்பாக காங்குக்கும் காட்ஸ்லா இனத்துக்கும், அதாவது காங்கு இனத்துக்கும் காட்ஸ்லா இனத்துக்கும் ஏற்கனவே வந்து பழைய பகை இருந்ததாகவும், ஸோ அதை வந்து புராண கதைகளில் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு சண்டை வரும், சண்டை யாராவது ஒரு ஆள் சரணடை உழைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஸ்பாயிலர் தான் அமைய போகுது. ஸோ நான் வந்து வீடியோவை நான் ஸ்பாயிலரோட வந்து ரிவ்யூ பண்ண விரும்பலை, ஏன்னா ரெண்டாம் நாள் தானே ஓடிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதுக்காக நிறைய எலமெண்ட் வந்து உள்ளே இருக்குது. நான் இப்போ சொன்ன ஸ்டோரியை நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையிலே நான் எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்கும், செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி பேசியே ஆகணும், உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்த தியேட்டரில் வந்து எப்படின்னா டப்பிங் ஆடியோ வந்து தனியாக போயிட்டு இருந்துச்சு, அண்டு இன்னொன்று வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஸோ அது வந்து தனியாக போயிட்டு இருந்துச்சு ஸ்டூடியோ எஃபெக்டில். ஸோ அது வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு ரெஃப்ரனேட்டில் கேட்கும்போது. ஸோ படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபேன்ஸும் பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்து ஐஎம்டியில் 10-8 வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து செம்ம ரேட்டிங் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அது மாதிரி இல்லாமல் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து யூஎஸில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு வந்து இப்போ பேண்டமிக்கில் வந்து ரொம்ப மோசமாக சிக்கிக்குச்சு, இந்தியா வந்து கொஞ்ச நாள் சிக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்கணும் சொல்லப்போனால். ஸோ படம் பார்க்க போகல வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள் பார்க்கும்போது எப்படி சேஃப்டியாக இருக்கணும், உங்கள் ப்ரிகாஷன் உங்களோட ஒரு ஹெல்த் வந்து பார்த்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து என்னால் சொல்ல முடிஞ்ச விஷயம். ஸோ என்னோடய பர்சனல் தாட் இந்த படத்தை பற்றினது, ஸோ படத்தில் வந்து எந்தெந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜ் ஏற்றணுமோ கரெக்டாக காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபைனல் ஃபைட்டில் வந்து யாராவது ஆள் விட்டு கொடுக்குறாப்ப வந்து போயிருக்கும், அது யார் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மெக்கா காட்ஸ்லா, ஸோ இந்த மெக்கா காட்ஸ்லா பற்றி வந்து ட்ரெய்லர் பிரேக் டவுன் போடும்போதே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ பெரிய ஸ்பாயிலர்லாம் கிடையாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மெக்கா காட்ஸ்லா அந்த படத்தில் வர்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ மெக்கா காட்ஸ்லா வந்து எப்படி இருக்குது, ஸோ அது வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு, அந்த ஸ்கெட்சிங் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் ஆக்ஷன் கேரக்டரையும் அந்த சிஜிஐ கேரக்டரையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருந்துச்சு. சில அந்த சின்ன பொண்ணு காங்க்கு, அது மாதிரி இல்லாமல் போன படத்தில் பார்த்துருப்போம் காட்ஸ்லா, அது மாதிரி இல்லாமல் அவங்களோட அந்த லைவ் ஆக்ஷன் கேரக்டர்ஸ் எல்லாமே, ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, டைட்டன்ஸ் வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குது, மக்கள் வந்து டைட்டன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே இந்த படத்துலையும் நீட்டாக காட்டியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லன் அப்படின்னு சொன்னால் வந்து மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்கார், சப்வில்லன் ஒருத்தர் இருக்கார். சப்வில்லன் வந்து போன படத்தில் கனெக்ட் ஆனவர். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பாயிலராக இருக்கும், ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து அது ஒரு ஸ்பாயிலரு. ஸோ வந்து நீங்கள் படத்தில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த காட்ஸ்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் மூவி பிரேக் டவுனை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த 23 இஸ்டக் சம்திங் சொல்லி பண்ணிருக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த படத்துக்கு டீஸ் கொடுக்குறாப்புல நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சு. ஸோ என்னோடய அந்த ஒரு காலேஜ் ஒர்க்லாம் முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக நான் இந்த படத்துக்கு பிரேக் டவுன் தனி வீடியோ போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு தான் லேட் ஆகிருச்சு, பட் இந்த வீடியோ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன் லேட்டாக. ஸோ நான் வந்து எப்படியாவது என்னை ரொம்ப ஓவர் ஒர்க்காவது பண்ணி இந்த படத்தில் பிரேக் டவுன் வந்து கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணேன், அப்புறம் நான் இப்போ காட்ஸ்லா வர்சஸ் காங் மூவி பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பார்க்கணுமா அப்படின்னு மாதிரி கேட்டிங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து டோட்டல் கைஜூ மான்ஸ்டர் அந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் காங் ஸ்கல் ஐலாண்ட், காட்ஸ்லா ஃபர்ஸ்ட் பார்ட் 2014 வந்த அந்த படம், ஸோ அதுக்கப்புறம் 2019 வந்த காட்ஸ்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ், ஸோ இந்த மூணு மூவியும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டோரி வந்து புரிஞ்சுக்கும். ஸோ பெருசாக வந்து அந்த ரெண்டு பழைய படங்களுக்கு வந்து கனெக்ஷன் எதுவுமே கிடையாது, பட்
நீங்கள் அந்த ரெண்டு கேரக்டரோட அந்த வெயிட்டேஜ் வந்து பார்த்துக்கலாம் அந்த ரெண்டு படத்துலையும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, ஸோ இதில் வந்து எந்த தேரி வேணால் எடுத்துகிட்டு வரலாம். அதாவது எர்த் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, ஸோ எர்த்துக்குள்ளே வந்து இன்னொரு உலகம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறைய தேரி வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து கான்ஸ்பிரசி தேரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி தேரி தான், உலகத்துக்குள்ளே இன்னொரு உலகம் இருக்குது, ஸோ அதை வந்து ஹாலோ எர்த் தேரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேரி வந்து இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஒரு ஹாலோ எர்த்துலேருந்து தான் எல்லா கைஜு மான்ஸ்டர்ஸும் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ அது ஃபேண்டசி வேர்ல்டுனால இது வந்து உண்மையிலேயே கிரியேட்டர்ஸ் நினச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சூப்பரான விஷயங்கள்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மட்டும் இல்லாமல் நிறையா என்ஜாய் பண்ணுற எலிமெண்ட் இருக்குது, சின்ன பசங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம். நான் போன தேட்டரில் வந்து நிறையா சின்ன பசங்க வந்து இருந்தாங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜாலியாக தான் வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கள வந்து சின்ன பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் படம் பார்க்கல. ஸோ சின்ன பசங்களுக்கு விசிலடிக்கெலாம் சொல்லி கொடுத்து அப்படியே மாஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸோ இந்த சீக்வன்ஸை பற்றி பேசி ஆகணுங்க. உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேட்டில் நினைக்கிறேன், மூணு பேட்டில் இருக்கும். ஸோ இல்லாமல் சிங்கிளாக ஒரு பேட்டில் வந்து நம்ம காங் வச்சுருக்காங்க ஹாலோவரத்தில். ஸோ அதை நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்தளவுக்கு என்னால் ஸ்பாயில் பண்ணாமல் வந்து ரிவ்யூ கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரியல, ஏன்னா ஓவர் ஹைப்பில் இருக்கேன். உண்மையிலே வந்து ஒர்த்தான படங்க, செம்ம ஒர்த்தான படம். ஸோ நானுமே வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் என்னால் வந்து அந்தளவுக்கு அந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல. பட் ரெண்டாம் நாள் பார்த்து வந்து நிறையா கூட்டம் வந்துருந்துச்சு, ஸோ செம்ம என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். தியேட்டர்லாம் சவுண்டு வந்து நொறுக்கிட்டாங்க. ஸோ காட்ஸ்லாக்கும் சரி காங்க்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலான சவுண்ட்லாம் கொடுத்து செமையாக பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்கள் கேட்பீங்க நான் எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸில் ஒரு படம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாலு படங்களில், ஸோ இந்த படத்தை சேர்த்து வந்து அஞ்சு படம், அதாவது ஜாப்பனீஸ் அமெரிக்கன் கலந்த பிரிட்டிஷ் ஒரு படம் இருக்குது கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட டபிள்யூபிக்கு கீழே தான் வரும், அதாவது அவங்க இப்போ ரைட்ஸ் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க, பட் அதை வந்து அவங்க கிரியேட் பண்ணல. ஸோ சரி ஓகே, நம்ம வந்து இப்போ டபிள்யூபி ப்ரொடியூஸ் பண்ண அந்த நாலு படத்தை தான் எடுத்துக்கலாம், அதாவது காட்ஸ்லா வர்சஸ் கேங்கோடு சேர்த்து தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படங்களோட ஒரு கூட்டான விஷயம் வந்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பனீஸ் அந்த மித்திக்கலில் வந்த அந்த 17 டைட்டன்ஸ், ஸோ அந்த டைட்டன்ஸ் வந்து எப்படி வந்து அடுத்தடுத்த படங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் த மான்ஸ்டர் மூவிலே பார்த்துருப்போம், கிட்டாரா பார்த்துருப்போம், மாத்துரா பார்த்துருப்போம், ரோடானா பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற மான்ஸ்டர்ஸை பற்றி வந்து கிட்டாட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த படத்துலையும் ஸ்டார்டிங்கில் ஒரு சில நியூஸ் கிளிப்பிங்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த நியூஸ் கிளிப்பிங்ஸில் வந்து யார் ரைட் பண்ணா அப்படிங்கிறதும் நான் இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது கிங் ஆஃப் த மாஸ்டர் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டீவ் மார்ட்டின் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நியூஸை வந்து எழுதினது. அண்டு கிட்டத்தட்ட வந்து எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து நான் கிரிட்டிக்ஸ் பேசுகிற அளவுக்குலாம் வந்து இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், குடும்பத்தோடு போனால் வந்து நல்லாதான் இருக்கும், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு படம் தான் சொல்லப்போனால். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டர்ஸ், ஸோ ஆக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சிஜே கேரக்டர்ஸை வந்து ஏதாவது பிசுறு தட்டிடுவாங்க, பட் இந்த படத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்துச்சு. ஸோ அதோட சேர்த்து வந்து 9.5 கொடுக்கலாம், அந்தளவுக்கு வந்து அந்த ரேட்டிங்க்கு ஒர்த்தான படம் தான் அது. ஸோ மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணு காங்கு கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக அப்புறம் வந்து காட்டியிருப்பாங்க, அந்த சின்ன பொண்ணு வந்து எல்லா ஆக்டர்ஸையும் தூக்கி சாப்பிட்ருச்சுங்க ஆக்டிங்கில், உண்மையிலே வந்து வேறு லெவல் ஆக்டிங்கு. அந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ ஆக்டிங்கை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியலை. இல்லை அந்த பொண்ணு வந்து உண்மையிலே பெரிய பொண்ணா, சைஸ் வந்து சின்னதாக இருக்கா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா ஒரு சிஜே கேரக்டர் முன்னாடி எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், அதாவது சொல்லப்போனால் இப்படி உங்களுக்கே தெரியும் அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் போட்டு வந்து அந்த உருவம் வந்து இருக்காப்பிலே தெரியாது, சும்மா ஒரு மாடல் தான் இருக்கும். அந்த மாடல் வந்து பார்த்து பேசணும், அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆக்டிவிட்டியும் அந்த மாடலில் என்ன செய்யணும். பட் இந்த சின்ன பிள்ளை வந்து அந்த சின்ன குழந்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக காங்கை வந்து டச் பண்ணுறாப்புல, அது மட்டும் இல்லாமல் காங்கிட்ட வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணுறாப்புல அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற வந்து இந்த சின்ன பொண்ணு எந்தளவுக்கு வந்து சவாலாக அதை எடுத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதான் நான் படத்தில் வந்து பார்த்து ரசித்த அது மட்டும் எனக்கு வந்து சொல்லணும் தெரிஞ்ச விஷயங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, அது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு செம அமேசிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ், அன்டில் தென் பாய், டாடா.